அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தைப்பூசம், அதாவது மருதமலை போகிறதுக்காக வந்திருக்கோங்க. மருதமலை முருகன் டெம்பிளுக்கு போகிறதுக்காக நாம் இங்கே காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கிருந்து பஸ்ஸில் நாம் மருதமலை முருகனை தரிசிக்கிறதுக்காக நாம் போக போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே மருதமலைக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அரௌண்ட் 15 கிலோமீட்டர் வருங்க. இங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 அப்படின்னு போட்டிருக்க நம்பர் இருக்கிற மருதமலை பஸ் வந்து இப்போதைக்கு ஒரு டீலக்ஸ் ரெட் கலர் பஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த பஸ்லேயே நாம் இன்னைக்கு பயணத்தை தொடங்கலாம். ஸோ இங்கிருந்து நம்ம அரௌண்டு கிளம்பணும் அப்படின்னா, ஒரு 25 மினிட்ஸில் நம்ம அரௌண்ட் அந்த பிளேஸுக்கு நம்ம ரீச் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா, கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய பஸ்ஸஸ் இன்றைக்கி விட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கிளம்பியாச்சு. இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னா, 100 ஃபீட் ரோடு வழியாக பார்த்திங்க அப்படின்னா, வடகாவை மேம்பாலம் பிரிட்ஜு நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கிருந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து லாலி ரோட் நியர் நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த ரோட்டு வழியாக நம்ம போனோம் அப்படின்னா, நியர்பை தான் நமக்கு ரொம்ப அது ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம போய் சேர்ந்துடலாம். ஸோ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கிருந்து நம்ம அப்படியே போனோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்தது வந்து வடவள்ளி கல்வீரம்பாளையம் ஏரியாவில் சீக்கிரமே ரீச் பண்ணிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம நியர்பை கல்வீரம்பாளையம், ஸோ இது வந்து பாரதியார் யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேஸு. ஸோ இங்கே வந்து நம்ம கல்வீரம்பாளையம் ரீச் பண்ணியாச்சு. ஸோ கல்வீரம்பாளையத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா, அரௌண்ட் ஒரு 2 கிலோமீட்டர்லேயே நம்ம வந்துடலாம். இப்போது நம்ம மருதமலை மருதமலையினோட அடிவாரத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு நம்ம வந்து வந்து அடைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இது ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மருதமலையினோட பேருந்து அடிவாரத்தில் இருக்கிற பேருந்து நிலையத்துக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி தைப்பூசம் அப்படிங்கிறனால பார்த்திங்க அப்படின்னா, கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா க்ரௌடு. ஸோ இறங்கிட்டு அப்படியே நம்ம வந்து நடந்தோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா, பஸ்ஸில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போது பார்க்கலான்னு வந்தோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா, ஸோ பஸ்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய லைன் கியூவே இருந்தது. ஸோ கொஞ்சம் தூரம் அதில் வந்தோம் அப்படின்னா, பார்த்திங்க அப்படின்னா கட்டண பேருந்து நிறைய சீட்டு வழங்கும் இடம் அப்படின்னு போட்டு ஒரு பெரிய லைன் விட்டுருந்தாங்க. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம மேலே பஸ்ஸில் போகிறதா இருந்தால் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்ம வேறு இன்றைக்கி வந்து 2-வீலரும் 4-வீலர் எதுவுமே இதில் அலோடு கிடையாது. ஸோ பஸ்ஸில் போகிறவங்க மட்டுமே இந்த ரூட்டில் போகிறதுக்கு உள்ளார அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் அதுவும் பெரிய ஒரு லைன் ரொம்ப கியூவாக நின்றுட்டு இருந்தது. ஸோ ரெகுலர் டேஸில் வந்து அப்படின்னா, பெரிய காருக்கு வந்து 50 ரூபாயும், சின்ன காராக இருந்தால் 30 ரூபாயும், ப்ளஸ் வந்து ஸ்கூட்டராக இருந்தது அப்படின்னா 2-வீலராக இருந்ததுன்னா 10 ரூபாயும் நம்ம மலை மேலே ஏறுறதுக்கு இங்கே பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பே பண்ண அப்படின்னா நமக்கு அதுக்கு டோக்கன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நம்ம மேலே இதில் 2-வீலர்லேயோ அல்லது கார்லேயோ போகலாம். பட் இன்றைக்கி வந்து எதுவும் 2-வீலர் 4-வீலர் எதுவுமே அலோவ் பண்ணலை. ஸோ பஸ்ஸில் போகிறவங்க மட்டும் பெரிய லைன் கூட்டம் நின்றுச்சுன்றது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு. இந்த பஸ் வழியாக நான் தான் எல்லோரும் மேலே முருகனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம சரி, நம்ம இன்றைக்கி நடந்து தான் போகிறோம் அப்படிங்கிற பிளான்லேயும் வந்திருக்கோம். ஸோ அதனால் மருதமலையினோட அடிவாரத்தை அடுத்தது போயிட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த மருதமலையினோட படிக்கட்டில் மேலே ஏறதுக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே நம்ம வந்து பெரிய கூட்டம் வந்து இங்கே நின்றுட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நைட்டே வந்தவங்க எல்லாம் மேலேருந்து கீழே இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ்காரங்க ஒரு இதில் வெளியில் விடலை. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நியர்பை கீழே வந்த அப்படின்னா கட்டணம் எல்லாம் மிதியடி பாதுகாப்பு நிலையம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கேயே நம்மளுடைய மிதியடிகள்லாம் இங்கே கீழே விட்டுட்டு போனோம் அப்படின்னா தான் நம்ம செருப்பு போடாத நம்ம மேலே முருகனை தரிசிக்க போக முடியும். அதனால நாங்கள் மிதியடிகள்லாம் இங்கேயே விட்டுட்டோம். ஸோ விட்டுட்டு ஸோ படி வழியாக நம்ம மேலே ஏறணும். ஸோ ஃபஸ்ட்டு மேலே போனோடனே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நமக்கு தந்தோனி விநாயகர் இங்கே வந்து ஸோ நல்லா அலங்காரத்தோடு நல்லா சிறப்பாக வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து விநாயகரோட வழிபாடை முடித்தோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, படிக்கட்டில் ஏறும்போது வந்து அவ்வளோ க்ரௌடு இல்லை. பட் ஆனால் கீழே தான் பார்த்து க்ரௌடு நம்ம பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. மேலே வரும்போது நார்மலாகவே ஆல்மோஸ்ட் ஓகே க்ரௌட் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வந்து நாம் வந்து விநாயகரனோட வழிபாடு முடிச்சுட்டு ஸோ அப்படியே மேலே ஏறணும். ஸோ வழிநடுக பார்த்தீங்க அப்படின்னா, பக்தர்கள் ஒரு பக்கம் கூட்டம் வந்து கையில் இறங்கிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் நைட்டே மேலே வந்தவங்க. ஸோ சாமி தரிசனம் முடிச்சுட்டு இது எந்த டைமுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்டு மார்னிங் ஒரு 6:30 மணிக்கு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வளோ பேர் கீழே இறங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மேலே ஒவ்வொரு நாங்கள் போயிட்டுருக்கோம். Thank you.
ஸோ இதில் இடையிடையில் பார்த்தீங்கன்னா மணி மண்டபம் கட்டியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதிய டயத்தில் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும்போது வேலை வர பக்தர்கள் வந்து அங்கங்கே அமர்ந்து ஓய்வெடுக்கிறதுக்காக கட்டப்பட்டுறது தான் இந்த சின்ன சின்ன மணிமண்டபங்கள் நிறையா இருக்கும். கிட்டத்தட்ட 9 மணிமண்டபங்கள் அதில் அங்கங்கே கட்டியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வரவங்க வயசானவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே உட்காந்து ஓய்வெடுத்துட்டு இருப்பாங்க, நடக்க முடியாமல் அல்லது வந்து ரொம்ப வயசானவங்கெல்லாம் ரொம்ப வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணிமண்டபத்தில் வெயில் டயத்தில் உட்காந்து ரெஸ்ட் எடுப்பாங்க, இல்லை நார்மலாக நடக்கும்போது மூச்சு வாங்குது ஸோ அப்படிங்கிறவங்களும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுக்காக இது வழிநடுக்கும் கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ அடுத்த வந்து இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே போய் நம்ம சாமி கும்பிட்டு ஸோ அதுக்கு அடுத்தது நாம் மேலே ஏற போகிறோம். வர பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேண்டுதலோட வருவாங்க. இதனோட பேரலாவே பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வழக்கமான பஸ்ஸுகளை விட பிரைவேட் பஸ்ஸுகளும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்களோட மருதமலை தேவஸ்தானம் மூலியமாகவே சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுலேயும் நார்மலான டிக்கெட் தான், எப்பவும் போல டிக்கெட் தான். இதில் அடிக்கடி பஸ் பேருந்துகள் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பஸ் ரூட்லேயே மேலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இந்த நடைபாதையில் அதிகமான கூட்டம் இருந்ததுனால என்னாச்சு அப்படின்னா நடைபாதையில் பஸ் ரூட்லேயே பஸ் ரூட் வழியாகவே நிறைய பேர் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மருதமலை தைப்பூசத்தனி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் காவடியோடையும் வேல் குத்திக்கிட்டும் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. பாத்தீங்கன்னா காவடியோட ட்ரம்ஸும் ரொம்ப சிறப்பா இருந்தது. இதை பார்க்கும்போது நீண்ட வரிசையில மக்கள் கூட்டம் வந்து மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நீண்ட வரிசையில மக்கள் வந்து மேலும் மருதமலையினோட உச்சியிலிருந்து பார்க்கும்போது நீண்ட வரிசையில மக்கள் கூட்டம் வந்து முருகனை நோக்கி மேல வரவும் கீழே போகும் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்து திரண்டிருந்தாங்க. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியாக நம்ம கிட்ட மருதமலையினோட மேல உச்சிக்கு கிட்ட வந்துட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று இருக்கும். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதானம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அன்னதானம் சிறப்பாக போயிட்டு இருந்தது. நம்ம அப்படியே மேலே தொடர்ந்து மேலே ஏறணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மருதமலையினோட கோயிலுக்கு கிட்ட கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மக்கள் கூட்டம் வந்து கடல் அலை போல திரண்டு கூட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது பொது வழி, அதுக்கு பக்கத்துல சிறப்பு தரிசனம் இருந்துச்சு நேரா. சோ இது வந்து டிக்கெட் கவுண்டர், இது வந்து பஸ்ல போறவங்களுக்கு உண்டான டிக்கெட் இங்க தான் இந்த கவுண்டர்ல தான் கொடுப்பாங்க. சோ மக்கள் கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா நிக்கவே இடமில்லாத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டம் இங்க நின்றுட்டு இருந்தாங்க. சோ எல்லாமே முருகனோட தரிசனத்திற்காக தான். சோ இவங்க இந்த லைனோட லைனா நாம் நின்று தரிசனத்தை பார்த்தோம். தகவல் வீலாகர் அப்படிங்கிற நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சேனலில் பல பயனுள்ள இந்த மாதிரி வீடியோக்கள் அப்லோட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நினைச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை
பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மருதமலை முருகன் டெம்பிளில் கோயிலினோட ராஜகோபுர தரிசனம். தரிசனத்தை முடிச்சவங்க இந்த கோபுரத்து வழியாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கீழே வெளியில் வர வழி இது. ஸோ ரெண்டு பக்கம் படிக்கட்டுகள் இருக்கும், அதுலேருந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கி கீழே வந்தோம் அப்படின்னா இது வெளியேற வழி, இது வழியாக தான் வரும். என்ட்ரன்ஸ் இந்த சைடில் போகிற மாதிரி இருக்கும், எக்ஸிட் வந்து கோபுரத்து வழியாக நம்ம கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ பஸ்ஸுலேயோ அல்லது வந்து டூ வீலர்லயே வந்திருந்தாங்கன்னா ரெகுலர் டேஸ்ல இந்த கீழ இந்த இடத்துல தான் பார்க்கிங்லாம் நின்றுட்டு இருக்கும். மக்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா கடல் அலை மாதிரி திரண்டு இருந்தாங்க, பட் பார்க்கிங் ஏரியா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது. இது வந்து கார் பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங் ஏரியா, ரெகுலர் டேஸில் இங்கே தான் வந்து டூ வீலர் பார்க்கிங் இங்கே தான் நிறுத்துவாங்க. ஸோ இன்னைக்கு எந்த வண்டியும் அலோவ் பண்ணல அப்படிங்கிற நிறுத்தலை. இப்போ தான் ஒரு பஸ் மேலேருந்து சார் தரிசனம் முடிச்சவங்களெல்லாம் கீழே கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பஸ்ஸு. தரிசனத்தை முடிச்சுட்டு புறப்பட்டாச்சு, படிக்கட்டு வழியா வந்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்னதானம் அப்படின்னு ஒன்று சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்னதானம் வந்து சிறப்பாக போயிட்டு இருந்தது. ஸோ இதில் நாமளும் அன்னதானத்தில் கலந்துக்கிட்டு மார்னிங் வந்து டிஃபனு இங்கேயே டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்து படிக்கட்டு வழியாகவே நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மருதமலை முருகனோட ட்ரஸ்டால் நடத்தப்படுற ஸ்கூல் தான் இந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலை ஒட்டுன மாதிரியே பார்த்தீங்கன்னா கோசாலை அப்படிங்கிற மாடுகள் இங்கே வளர்க்குறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.